Hi friends, anivarakam vanakkam. Welcome to our day-to-day channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வேலையை பற்றி பார்க்க போறோம்னா, ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த வேலைக்கான முழு தகவலும் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுன்றது கிளியராக புரியாது. ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடக்கூடிய புதிய புதிய வேலை பண்ண வீடியோஸ் அப்டேட் உங்களால் உடனே தெரிஞ்சிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான கல்வி தகுதி என்ன, எப்படி அப்ளை பண்ணலான்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் ஒரு புதிய வேலைப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1004 வேகன்சி இருக்குது தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் 10th ஐடிஐ முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து டைரக்ட் போஸ்டிங்காக போடுறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/1/2021. அதுக்குள்ளே பை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணோம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தவித எக்ஸாமினேஷனும் கிடையாது, எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக மெரிட் லிஸ்ட் மூலிமா தான் இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டம் உள்ள அனைவருமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி கேட்டகரி வந்து ஆட்கள் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், வெல்டர், டர்னர், ப்ரோக்ராம் அண்ட் சிஸ்டம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பெயிண்டர், கார்பரேட்டர் அண்ட் தென் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸு, அதேமாதிரி போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 60% பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் ஐடிஐயில் ரிலவன்ட் ட்ரேட், அதாவது பார்த்தா நீங்கள் எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், ட்ரேட்மேன் இந்த மாதிரி எந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரிஃபர்டாக இருக்கும். இதுக்கான வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான சேலரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது டிபெண்டிங்கான நேச்சர் ஒர்க், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரிக்கு வந்து சேலரி தராங்க, எவ்வளோ தராங்கன்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணோம், அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக படிச்சுக்கங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த ஜாப்னு இல்லை, எல்லா ஜாபுமே எல்லா நோட்டிஃபிகேஷன் கிளியராக படிச்சுட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் சாஃப்ட் காப்பி வச்சுருந்து அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இது தான். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா டவுட் எதுனா இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புதிய வேலைப்பில் நான் வளர்ந்து சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். இது போன்ற புதிய புதிய வேலைப்பன் வீடியோஸ் அப்டேட் உடனே கொண்டே தெரிஞ்சுங்க. மறக்காம நம்ம டேட்டெக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.